டெக்னோ போவா ஃபைவ் ப்ரோ, மோட்டோ G54, இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட், எந்த மொபைல் யார் யாருக்கு சூட் ஆகும், எந்த மொபைல் வாங்கலாம், எந்த மொபைல் வாங்கக்கூடாது போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெக்னோ போவா ஃபைவ் ப்ரோவையும் மோட்டோ G54 நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு மொபைலோட டிஸ்பிளேயோட கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோட்டோ G54 நமக்கு 120Hz ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. அண்ட் டெக்னோ போவா ஃபைவ் ப்ரோலையும் அதே டிஸ்பிளே தான், 120Hz ஐபிஎஸ் எல்சிடி பேனல். சைஸ்னு பார்க்கும்போது 6.78 inches டெக்னோலையும் 6.5 inches மோட்டோலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய ஸ்க்ரீன் வேணும்னா டெக்னோ, சின்ன ஸ்க்ரீன் வேணும்னா மோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் டிஸ்பிளே ரெண்டு மொபைலையும் சிமிலராக தான் இருக்குது. இப்போ நம்ம கேமராஸை பார்த்துடலாம். கேமரான்னு வரும்போது மோட்டோவில் நமக்கு 50+8 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஓஏஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான ஃபோட்டோஸ் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். நைட் மோட்லாம் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஷட்டர் ஓப்பனாக இருக்கும், நிறைய நேரத்துக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ ஓஏஎஸ் இருக்கிறதால ஷேக்கினஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதன்படி பார்க்கும்போது நைட் மோட் மோட்டோ G54 கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். 16 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அதே சமயம் டெக்னோ போவோ ஃபைவ் ப்ரோவில் நமக்கு 50+0.8 டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அந்த 0.8 MP டெப்த் சென்சர் பேஸ்ட் அப்படின்னா சொல்லி ஆகணும். நார்மலாக நம்ம சாஃப்ட்வேர்லேயே நம்ம டெப்த்ன்றதை வரவழைச்சிக்க முடியும். இட்ஸ் ஓகே, அவங்க அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. 16 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது கைஸ். நீங்கள் 1080p வீடியோ 30fps செல்ஃபியில் ஷூட் பண்ணிக்க முடியும். பேக் கேமராவில் 2K வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ மோட்டோவில் நமக்கு ஓஏஎஸ் இருக்குது, அது ஒரு பாசிட்டிவ். அண்ட் டெக்னோவில் நமக்கு 2K வீடியோ சப்போர்ட் இருக்குது, இது ஒரு பாசிட்டிவ். செல்ஃபி கேமரா ஆக மொத்தத்தில் ரெண்டுத்துலையுமே சிமிலர் தான் இருக்குது. மோட்டோவில் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்குது. ஸோ என்னோட கருத்து, நம்ம மோட்டோ G54 வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 2K வீடியோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் டெக்னோ போவோ ஃபைவ் ப்ரோவோ கன்சிடர் பண்ணலாம். 1080க்கும் 2K பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்க போகிறதுல. ஸோ அதனால் நான் மோட்டோவே சூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இங்கே ரெண்டு மொபைலுமே ஆண்ட்ராய்ட் 13 தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர்னு வரும்போது மீடியா டெக் டிமென்சிட்டி 7020 என்ற ப்ராசஸர் மோட்டோ G54 இருக்குது. டெக்னோ போவோ ஃபைவ் ப்ரோவில் மீடியா டெக் டிமென்சிட்டி 6080 என்ற ப்ராசஸர் இருக்குது. இங்கே நம்பர் வைஸ் பார்க்கும்போது மோட்டோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் அதில் அதிகமாக இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. மோட்டோவோட கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 392000 வந்துருக்கு. அதே நமக்கு டெக்னோ போவோ ஃபைவ் ப்ரோவோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது 404000 கிட்ட வந்திருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டெக்னோ போவோ ஃபைவ் ப்ரோவில் தான் இருக்கும். ஸோ கேமிங் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறவங்க நீங்கள் டெக்னோவை சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மல் டே டு டே டாஸ்கிங்காக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். கேமிங்னு வரும்போது சின்ன அட்வான்டேஜ் டெக்னோ போவோ ஃபைவ் ப்ரோக்கு இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸில் வின் பண்ணுறது கண்டிப்பாக டெக்னோ போவோ ஃபைவ் ப்ரோ தான். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் மோட்டோக்கு இருக்குது என்னென்னா, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ க்ளீனான யூஐ நமக்கு கிடைக்கும். ஸோ க்ளீனான யூஐ வேணும்னா நீங்கள் மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக வேணும்னா டெக்னோவை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கருத்து என்னென்று மறக்காமல் கேட்காமல் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரி பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, மோட்டோவுக்கு இங்கே சம அட்வான்டேஜ் இருக்குது. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்னோக்கும் இங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 5000 mAh பேட்டரி தான் இருக்குது, பட் 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தரமான சார்ஜிங் கெப்பாசிட்டி நமக்கு இதில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் இன்னுமே நமக்கு பெட்டராக கிடைக்கும். 10W ரிவர்ஸ் சார்ஜிங்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி நீங்கள் தான் கைஸ் முடிவு பண்ணி ஆகணும். இங்கேயும் பேட்டரி பேக்கப் முக்கியமாக இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் டெக்னோ போவா சூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். டெக்னோவில் நமக்கு பேக் சைடில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல டிசைனாக இது இருக்குது. மற்றபடி 3.5 mAh ஜாக் இருக்குது. எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் 3.5 mAh ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருக்குது. பட் டிசைன் வைஸ் கண்டிப்பாக நமக்கு டெக்னோ போவோ ஃபைவ் ப்ரோ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது நம்ப. ஸோ டெக்னோவை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாகவே இருக்கும். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ரெண்டு மொபைலுமே பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லைனாக ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் டெக்னோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ப. 9 mm திக்னஸ் இருக்குது, 220 grams வெயிட் இருக்குது. அதே மோட்டோ 8.9 mm திக்னஸ் இருக்குது, 192 grams தான் வெயிட் இருக்குது. ஸோ வெயிட் கொஞ்சம் மோட்டோ கம்மியாக இருக்குது, அதே சமயம் டெக்னோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் கம்மியான மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஃபன்னான விஷயம், 6000 mAh பேட்டரி கொடுத்து மோட்டோ வெயிட்டை நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்து டெக்னோ கொஞ்சம் வெயிட் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இந்த பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்கிறதால நிறைய சிப்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருந்திருக்கும். ஸோ அதுக்காக வெயிட் கொஞ்சம் மேபி இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கலாம். பட் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே நண்பா, நம்ம இந்த ரெண்டு மொபைலோட கம்பேரிசனை பார்த்துட்டு கடைசியாக ப்ரைஸிங்கை பார்த்துடலாம். ரெண்டு மொபைலோட 8GB 128GB ரெண்டுமே பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. டெக்னோ 15000 சேல் ஆகிட்டு இருக்கு, மோட்டோ 14000 சேல் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக மோட்டோ தான் பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி சார்ஜிங் முக்கியம்னா டெக்னோ போவோ ஃபைவ் ப்ரோவை கன்சிடர் பண்ணுங்கள். கேமரா அண்ட் பேட்டரி பேக்கப் முக்கியம்னா
அண்ட் ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா மோட்டோ G54 கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் என்னோட கம்பேரிசன். உங்களோட கருத்தை நான் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.